சிக்கன் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். லெக் பீஸ் நான் கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன், கழுவி எடுத்துக்குவோம். என்னென்ன தேவைன்னா, 1 கிலோ லெக் பீஸ் வாங்கியிருக்கோம், 1 கிலோ லெக் பீஸு, கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா மாவு, டொமேட்டோ கெச்சப்பு, சோயா சாஸு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம், 2 முட்டை, தயிர், மிளகுத்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சால்ட்டு, தயிர் பாக்கெட்டு, ஆயில், மைதா மாவுங்க, கார்ன்ஃப்ளவரு, சால்ட்டு தேவையான அளவுக்கு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மிளகுத்தூள், டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர் தேவையான அளவுக்கு, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். அப்படி போய் உட்காருங்க, வரும். ஓகேங்க, எல்லா மசாலாவும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ சிக்கன் லெக் பீஸை வந்து அப்படியே மசாலா தடவி 1-2 மணி நேரம் ஊறட்டும். முழு பிரெட்டை இந்த மாதிரி சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணிக்கோ. ஓகேங்க, சிக்கன் பீஸ் மசாலாவில் ஊறிக்கிட்டு இருக்கு. நம்ம வந்து டிக் பண்ணி எடுக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணிடுவோம். தனியாக மைதா மாவு தேவையான அளவுக்கு, கார்ன்ஃப்ளவர் மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம், மிளகாத்தூள், மிளகாத்தூள் சும்மா லைட்டாக போட்டால் போதும், சால்ட்டு, சால்ட்டு தேவையான அளவுக்கு போதும். டிக் பண்ணிருக்க பிரெட் கிராம்ஸை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருவோம், நல்லா கலக்கி எடுத்துருவோம். சட்டி நல்லா காயட்டும், எண்ணெய் ஊற்றிக்குவோம். ஓகே, எண்ணெய் இருக்குது, எண்ணெய் ஊற்றிடுவோம்.
ஓகேங்க. என்ன காஞ்சிருச்சுன்னா மைதா கார்ன்ஃப்ளோர் மாவு இதெல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணது எடுத்து வச்சுருக்கோம். முட்டை எடுத்து வச்சுருக்கோம், ரெண்டு முட்டை. பிரெட் கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். மசாலா நல்லா செட் ஆகிடுச்சு, நல்லா எடுத்து வச்சுருக்கோம். இப்போ போட்டு பொரிச்சிருவோம். லைட்டாக எரிச்சு விடுங்க, ரொம்ப எரிச்சு விட வேணாம். நல்லா எப்படி இருக்கு பாருங்க, மொறுமொறுன்னு வந்துருக்கு. டொமேட்டோ கெச்சப்பும் சில்லி சாஸும் இருக்கு, டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். எப்படி இருக்கு? அருமையா இருக்கு, அருமையா இருக்குங்க. இந்த சேனல் இறந்தல அப்படியே வந்தோம், சூப்பராக சமைச்சிருந்தாரு. ஏதோ ஒன்று கொடுத்தா சாப்பிட்டு பார்த்தோம், நல்லா இருக்கு. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நல்லா இருக்கு.